Hi friends, நம்ம TNPSC exam, TET exam, Police exam இதுக்கு தேவையான informations, questions and answers வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ண போறேன். இன்னைக்கு நான் வீடியோ போடக்கூடிய நேரத்தில் உள்ள ட்ரெண்ட் என்னன்னா, கரண்டா வந்து போலீஸ் எக்ஸாம் நடந்துட்டு நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அப்ளிகேஷன் எல்லாரும் ஃபில் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். அதாவது ஜென்ரல் தமிழ்ல இருந்து இன்னைக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர். ஓகே, இதே கொஸ்டின்ஸ் தான் எதுக்கும் உங்களது டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் தேவைப்படும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த வீடியோவை பார்த்து மைண்டில் அந்த கொஸ்டின்ஸை செட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்னா, கூகுளில் போய் tnschools.co.in இந்த வெப்சைட் அட்ரஸுக்கு போனீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி டிஎன் போலீஸ் டெட் எக்ஸாம் ஜென்ரல் தமிழ் ஆன்லைன் எக்ஸாம்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெட் எக்ஸாம், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 50 இருக்கு. அது சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் தமிழ். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் டைப் யுவர் நேம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட் கொஸ்டின், சேக்கிழார் பெருமான் அருளியது. ஆப்ஷன்ஸ் பெரிய புராணம், தல புராணம், சிவபுராணம், சக்தி புராணம். சேக்கிழார் பெருமான் அருளியது பெரிய புராணம். ஓகே சரி, நெக்ஸ்ட், பனை என்னும் சொல்லின் பொருள். கரெக்டான ஆன்சர் மூங்கில். கரெக்டா இருக்கு. மாணிக்க வாசகர்கள் பாடல்கள் எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளன? 8ஆம் திருமுறை. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், கலித்தொகை எவ்வகை நூல்களுள் ஒன்று? ஆப்ஷன்ஸ் 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு, 50 காப்பியம். ஆன்சர் 8 தொகை. செக் மை ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், நல் எனும் அடைமொழி பெற்ற நூல் எதுனா? நச்சினை. நல் எனும் அடைமொழி பெற்ற நூல் எதுனா? நச்சினை. கரெக்ட். அரி என்னும் சொல்லின் பொருள், இங்கே வந்து நெற்கதிர் தான் ஆப்ஷன். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். முதலிலாருக்கு எது இல்லை? ஊதியம் இல்லை. கரெக்ட். திருக்குறளை போற்றி பாடும் நூல் எது? எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர் மாலை. சரி, நெக்ஸ்ட், இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சேர நாட்டை சேர்ந்தவர். கரெக்ட். திருநாவுக்கரசர் அருளிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 4000 திவ்ய பிரபந்தமா, நந்திக்கிளம்பாகமா, தேவாரமா, திருத்தொண்டர் புராணமா அப்படிங்கிறது மாதிரி ஆப்ஷன்ஸ். இதனுடைய ஆன்சர் என்னன்னா, தேவாரம். கரெக்ட். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்ட நூல்? 6 காண்டங்களை கொண்ட நூல். கரெக்ட். கனி மேதாவியரின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டா, 3ஆம் நூற்றாண்டா, 4ஆம் நூற்றாண்டா, 5ஆம் நூற்றாண்டான்னு கேட்டிருக்காங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டு. கரெக்ட். போலி புலவர்களை தலையில் குட்டுபவர்? அதிவீரராம பாண்டியன். கரெக்ட். தலையில் குட்டுபவர்னா அதி வீரராம பாண்டியன், நல்லா வச்சுக்கிடுங்க. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை? எல்லாருக்குமே தெரியும், 96. கேளல் என்பதன் பொருள், பன்றி. குடும்ப விளக்கு யாருடைய படைப்புகளில் ஒன்று? இது நிறைய பேருக்கு குழம்பம், பாரதியாரா பாரதிதாசனா? கரெக்டா, இதனுடைய கரெக்டான ஆன்சர் பாரதிதாசன். கரெக்ட். நற்றினையை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடுகந்தமாறன் வழுதி. தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் வைத்தவர் அப்பூதி அடிகளார். செல்வத்தை நிலையாக கட்டும் கயிறாக வள்ளுவர் கூறுவது எது? காலமறிதல். போலி புலவர்களின் செவியை அறுப்பவர் வெள்ளிபுத்தூரார். கரெக்ட். நற்றினை எத்தனை சிற்றலைகளை உடையது? 9 சிற்றலை. கரெக்ட். நெய்தல் கலியை பாடியவர் யார்?
ஆப்ஷன் நல்லந்துவனார், கம்பர், ஓரம்போகியார், ஓதலாந்தையார். கரெக்ட் ஆன்சர் நல்லந்துவனார். கரெக்ட். நஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். ரெண்டு குழம்பு பார்த்துடுங்க, குழப்பம் வரும் அந்த இடத்துல. பாரதியாரா பாரதிதாசனா? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு வந்தாலே பாரதியார், பாரதியார் நெஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. திருநாவுக்கரசரின் தமக்கையார் பெயர் என்ன? திலகவதியார் நினைக்கிறேன். கரெக்ட். திருநாவுக்கரசர் காலம் எது? ஐந்தாமா, ஆறாமா, ஏழாமா, எட்டாம் நூற்றாண்டா? இதனுடைய கரெக்டான ஆன்சர் ஏழாம் நூற்றாண்டு. கரெக்ட். சீரா புராணத்தை இயற்றியவர் உமறுப்புலவர். போற்றாரை போற்றுதல் என்பது டேஷ் எனப்படும் பொறை அறிவு ஈகை பணிவு பொறை. ஏலாதி எவ்வகை நூல்கள் ஒன்று? பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, கலித்தொகை, பதினெண்கீழ் கணக்கு. எட்டுத்தொகையாக இருக்குமோ? தப்பு. பதினெண்கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று. ஏலாதி அப்படின்னாலே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நற்றிணை எவ்வகை நூல்வகையை சார்ந்தது? இது எட்டுத்தொகையாக இருக்கும். கரெக்ட். எட்டுத்தொகை நற்றிணைனா எட்டுத்தொகை, ஏலாதினா பதினெண்கீழ் கணக்கு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நற்றிணை எத்தனை பேரலை உடையது? ஒன்பது சிற்றலை, பன்னெண்டு பேரலை. ஓகே, இங்கே பேரலை கேட்டிருக்கு, பன்னெண்டு. இணையிலே முப்பாலுக்கு நிலைத்து என பாடியவர் யார்? பால் வந்தாலே பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட். மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் பேரறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட். போலி புலவர்களின் தலையை வெட்டுபவர் ஒட்டக்கூத்தர் தான் தலையை வெட்டுபவர். கரெக்ட். திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் யார்? மூத்த அறிவுடையோர். கரெக்ட். சீராபுரணம் எத்தனை காண்டங்களை உடையது? மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. மூன்று காண்டங்களை உடையது. சரி. அறிவற்றுள் எல்லாம் அறிதியது? பெற்றோரை பேணி கொள்ளலா, பெரியாரை பெரியாரை பேணி தமரா கொள்ளல். கரெக்ட். நாமார்க்கும் குடியல்லும் என்னும் பாடல் பாரதியார் எப்பாடலை பாட தோண்டியது? அச்சமில்லை, அச்சமில்லை. கரெக்ட். திருக்குறள் எத்தனை குரட்பாக்கள் உள்ளன? 1330. எல்லாருக்குமே தெரியும். ஓகே. மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது? திருவாதவூர். கரெக்ட். திருக்குறள் எத்தகைய வெண்பாக்களான நூலாகும்? குறள் வெண்பா. உமறு புலவரை ஆதரித்தவர் யார்? சடையப்படல இருக்குமோ? இல்லை, சீதா காதி. உமறு புலவரை ஆதரித்தவர் யார்? உமறு புலவரை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டால் சீதா காதி. கண்ணகியின் காரச்சிலம்பின் பரல்கள் எது? மாணிக்கம். உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெரிய புராணம். கரெக்ட். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட என பாடிய கவி வளவ என பாடியவர் யார்? மகாவித்துவான் மீனான் சுந்தரம். மாணிக்கவாசகர் எம்மனரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டியன். கரெக்ட். திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். மருந்து பொருட்களின் பேரில் அமைந்த நூல் எது? திரிகடுகம். இரட்டை காப்பியம் என மணிமேகலை, சிலப்பதிகார மணிமேகலை. சரி. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது? திருப்பெருந்துறையா, திருவாதவுரா, திருவாரூரா, நாகேஸ்வரமா? திருப்பெருந்துறையில் உள்ளது. பார்ப்போம். கரெக்ட். கீழ்கண்ட உலக மொழிகளுள் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படாத மொழி எதுன்னா பிரெஞ்சு. ஓகே, நமக்கு இப்போ எவ்வளோ மார்க் கிடச்சிருக்குன்னா 48. ரெண்டே ரெண்டு கொஷின்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணணும்னா ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். உங்கள் டோட்டலை ட்வீட் பண்ணால் ட்வீட் பண்ணலாம், இமெயில் பண்ணால் இமெயில் பண்ணலாம். ஓகே, இந்த வெப்சைட் ரெகுலராக விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோவை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.